Hi friends, welcome to our channel. In this channel, we will talk about Kungunat style. We will talk about the taste of the taste. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவில் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்ட் இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எலுமிச்சி சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த சைஸில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுற ஆல்ரெடி நான் ஊற வச்சாச்சு. இப்போ பாவக்காய் வணக்கி எடுத்துக்கலாம். அரை கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேன். பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையில எடுத்தாச்சு. இப்போ வணக்கிடலாம். வடைசட்டி சூடான பிறகு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே நம்ம அறுத்து வச்சோம் இல்லையா பாவக்காய், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் எண்ணெயில் வணக்கி செய்கிறோம்னா அப்போ நமக்கு கசப்பு இருக்காது. இந்த மாதிரி வணக்கி செஞ்சால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம். இந்த பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே சட்டி வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடயே பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன். பவுடராக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், அது கூடயே 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சீரக குறுமிளகு மல்லி மிளகுலாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ வேறு செட்டிங் மாற்றிட்டு வெங்காய தக்காளி வணக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கி விட்டேன். அது கூடவே பூண்டு 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன், உள்ள சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு, அது உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, காமுடி தேங்காய் சீட்டி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கிறேன். துருவான தேங்காய்னா 1-4 ஸ்பூன் போதும். தேங்காய் போட்ட பிறகு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக தேங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆனவுடனே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆல்ரெடி வணக்கி வச்சோம்லையே, இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சூடானவுடனே அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, அது கூடவே கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம்.
அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 6லேருந்து 7 பூண்டு போட்டுக்கிறேன். முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வெந்துருச்சு, நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கரைச்சி வச்ச புளி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வேணுங்கிறது பார்த்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வேணுங்கிறது பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் வணக்கி வச்சோம் இல்லையா பாவக்காய், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொங்குநாட்டு ஸ்டைலில் பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.